मल्ली पाजी वरुवट्टतुमी कूड़ कांज मिलगा सेत्तुकलांगे अदु कूड़ भी करुवेप्पिल सेत्तुकलांगे लास्ट सीरकम मिलगु सेत्तुकलांगे நல்லா வரவேட்டிருச்சுங்க கப்ப கப்பமா நல்லா வாசனை வருது இப்போ நம்ம இறக்கி வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம்ங்க இது நல்லா ஆற வச்சுக்கலாம்ங்க ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சுக்கலாம்ங்க இது பாருங்க கடாய் சூடாயிச்சு எண்ணெய் விட்டுக்கலாம்ங்க நல்ல எண்ணெய் தாங்க விடுற வெங்காயம் வதக்கறக்கு நல்ல எண்ணெயில வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க ना सूडाची इंगयोड़ सेतुकल चंगयते ना वद इंजी पूंड वो पेस्ट पड़ा इंजी पूंड पेस्ट अरचिकला वंगा ना पा वद इन ना वदकेंगे वंगय ना वदकल मल मिग मोदी ना अरचिकल इत मु ना अरे रेडवय नम आर वे वद आर वोड़ से अरे वंगय ना वदंगे नम अड़ी ना आर वे ग्रैंड पड़ा पर मल वो ना ग्रैंड पड़िया इतमी मल वो मोदल ना अरेचिकटमना रेडव ती ऊती अरेबूद वंगयतकूट से अरेचिकल इतकू को मंजल तूल सेतकल मंजल तूल से वंगय आरन वंगयू से ना ग्रैंड पड़ी के कड़ा सूडाच तलाक एण विकल को सूडाचे इंजी पूंड पेस्ट सेतकल को इंजी पूंड पेस्ट से கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கௌதாரி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விடலாம் நல்லா இந்த மாதிரி mix பண்ணோம்னா இதுல கொஞ்சமா தண்ணி விடுங்க இதுல கறி வந்து நல்லா திரண்டுக்கு பீசஸ் எல்லாம் நல்லா திரண்டுக்குங்க नाक विस्टा कुल रेस्टिया पीसस रोम टेस्टिया पांग ना तर इूड को उप सेकल कल उप सेकल
நல்லா கரண்டு வந்துருச்சுங்க. பெர்ஃபெக்டாக கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தண்ணி இது கொஞ்சம் அதிகமாக தாங்க வைக்கணும், ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு டைம் ஆகுங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அதனால இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி ஊத்திக்கலாங்க. இன்னும் இந்த ஜாரில் ஒரு ஜார் அளவுக்கு ஊத்திக்கலாங்க. மூடி போட்டுடலாங்க. பாருங்க, குழம்பு நல்லா கொதி வந்து வெந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் வாசனை கம்ப கம்ப கம்பன் இருக்குதுங்க. நல்லா வேகட்டுங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக வேகணுங்க, அப்போ தான் வந்து நல்லா பீசஸ் எல்லாம் நல்லா வேகுங்க. கவுதாரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டுடலாங்க. பாருங்க, உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குதுங்க. கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம போட்ட உப்பு பீசஸ்க்கு மட்டும் சரியாக இருக்குது, குழம்புக்கு வந்து உப்பு பத்தலை. அதனால் கொஞ்சமும் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ தாங்க பாதி வந்துருக்குது. இங்கே பாருங்க, எலும்பு விட்டுட்டு வர மாட்டேங்குதுங்க. பாருங்க, பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்க, கவுதாரி குழம்பு வந்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. இந்த பீசஸ் வந்து நம்ம தனியாக மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க, வறுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிச்சுட்டு பீசஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டுது. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொறிஞ்சிருச்சுன்னா கடுகு வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாங்க. நீங்களாம் அதங்கிருச்சுன்னா அது இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். டேஸ்டியான கவுதாரி குழம்பு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம பீசஸ் எல்லாம் பறிச்சிக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூட கடுகு பொறிஞ்சிச்சுங்க. கொஞ்சமாக கடலை பொறுத்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம குழம்பு கரைச்சோம் இல்லைங்க மசாலா, கொஞ்சமாக அந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேங்காய் விழுது. இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க.
அது கூடவே மசாலா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை வரலாம் வதக்கலாங்க. பாருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, அப்போதான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, நைஸ் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பீசஸில் வந்து உப்பு இருக்குங்க, கறியில் மாதிரி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்குறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாங்க. பச்சை வாசனை போகட்டும். அந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச கவுதாரி பீசஸ் இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க. இந்த மசாலா வந்து நல்லா கறியில் நல்லா சாந்தருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரளவுக்கு ட்ரையாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. ட்ரையாக செம்மையாக வந்துருக்குங்க. வாசனை அவ்வளோ கமகமகமகமன்னு நினைக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு இறக்கிக்கலாங்க. ஆஃப் பண்ணி இறக்கிறேன். பாருங்க டேஸ்டியான கவுதாரி குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சுட சுட சாதம் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்லாங்க இனி. பாருங்க டேஸ்டியான கவுதாரி வறுவல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எங்கள் பாப்பா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகுதுங்க. சாப்பிடுதுங்க. என்ன சாப்பிட்றீங்க, லெக் பீஸ் சாப்பிட்றீங்களா? ஜோ சாப்பாடு சாப்பிடுங்க. குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களே சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.